Hello everyone, welcome back to my channel Pinky Blush Makeup and Vlogs. Iniki 12 AM to 12 PM bridal vlog na paaka porom. Vaanga video ku palam. நமக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு ஆர்டர் இருக்கு, காலையிலேயே ரெண்டு ஆர்டர் இருக்கு. ஸோ நைட் வந்து நாங்கள் ஒரு 12 to 12:30 நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்செந்தூரில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கே வந்து ஒரு 1 to 1:30 நம்ம அங்கே இருக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பிரைடை வந்து நம்ம 4 to 4:30 ரெடி பண்ணி விடணும். அண்ட் க்ரூம் மேக்கப்பும் நமக்கு இருந்துச்சு அன்னைக்கு. ஸோ வண்டி எடுத்ததுமே என் தங்கச்சி மடியில் படுத்துட்டா, அன்னைக்கு அவள் தான் அசிஸ்டிங் கேங் கூட வந்திருந்தா. ஸோ ஃபைனலாக ஹோட்டல் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறமா போனதும் பிரைடுக்கு வந்து நான் ஹேடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருந்தேன், பிகாஸ் நான் செகண்ட் பிரைட் நான் போகணும். ஃபர்ஸ்ட் பிரைடுக்கு வந்து சாரீ சேஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தவங்க கால் எடுக்கலை. அவங்க வந்து திருச்செந்தூர்லேயே நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து கால் எடுக்கலை. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் ஆகிட்டு நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். பிகாஸ் செகண்ட் ஆர்டர் நான் போயே ஆகணும். ஸோ இவங்களுக்கு சாரீ சேஞ்ச் இருந்தால் என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஃபைனலி அவங்க வந்து கால் எடுத்துட்டாங்க, தேங்க் காட். இவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைட். இவங்களுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வந்து வெட்டிங் இருந்துச்சு. ஸோ அது வந்து ஸ்வெட் ரொம்ப ஆகும், அதனால அதுக்கேற்ற மாதிரி மேக்கப் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணி அவங்க கொஞ்சம் அட்வான்ஸான பேக்கேஜ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ பிரைடோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் ஷேட்லேயே இருக்கணும், அவங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணணுமா இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்னி ப்ரான் ஸ்கின், ரொம்ப பிக்மெண்டடான ஒரு ஸ்கின்னாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக. பட் நம்ம எல்லாமே அழகாக கன்சீல் பண்ணி கவர் பண்ணிட்டோம். என்னோட சிக்னேச்சர் லுக்கே பார்த்தீங்கன்னா பிரைடோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணி அவங்களோட ஸ்கின் ஷேட்லேயே லுக்கு கொடுக்கறது தான். ஸோ அவங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு எனக்கு வீடியோ எடுக்க கூட டைம் இல்லை, பிகாஸ் க்ரூமுக்கு வந்து பெண்டிங் இருந்தது, அதுக்குள்ளே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் க்ரூமோட ரூம் வந்து மேலே இருந்தது. ஸோ அங்கே போய் அவங்களுக்கும் மேக்கப் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்து ரிசப்ஷனில் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து பிஸ்கெட்டும் ஜூஸும் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் முடிக்கிறதுக்கே வந்து 4:30 ஆகிட்டு, செகண்ட் ஆர்டருக்கு நம்ம வந்து அங்கே ஒரு 5:30 இருக்கணும். அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா புன்னக்காயில் இருந்துச்சு. ஸோ திருச்செந்தூர் டு புன்னக்காயில் வந்து கிட்டத்தட்ட 30 to 45 minutes ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த 2 ஆர்டர் எடுத்தேன் அன்றைக்கி, இல்லைன்னா ஒரே ஆர்டரோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம கரெக்டாக வந்து டைமுக்கு வந்து செகண்ட் பிரைட் ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண லுக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் முகூர்த்தம் லுக், அண்ட் செகண்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு சர்ச் வெட்டிங்க்கான ஒரு சாரி லுக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரைட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட், நான் தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி புக் பண்ணாங்க டேட்டை. இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் எதுவுமே சொல்லலை, நானாக இருக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. உங்களோட விருப்பம் சிஸ்டர், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஹேடு பார்த்தீங்கன்னா அவங்க பன் கேட்டிருந்தாங்க. ஸோ பன் வந்து இப்படி தான் இருந்துச்சு, ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து க்ராஸ் பார்ட்டிஷன் வித் லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி விட்டுருந்தேன். பிரைடு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, அவங்களோட லுக்கும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பல மடங்கு அதிகமாகவே வந்திருந்ததா என்ன நமக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கின்னுமே எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட ஸ்கின் ஃபினிஷ்லேயே கொடுத்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கணுமா அவங்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் நல்லா லாங் லாஸ்டிங்காக வந்து பண்ணியிருந்தோம், நல்லா பொறுமையாக பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ இப்போ அவங்களோட ஈவெண்ட்ஸ்க்கு நான் அவங்கள டெவலப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதுக்கும் நீங்கள் டிஎம் பண்ணலாம். உங்களோட ட்ரீம் டே அன்னைக்கு நீங்கள் நீங்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மேக்கப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா? சொல்ல வார்த்தை இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த அளவுக்கு வரணும் என்னோட ஸ்கின் டோன் மாதிரி. தேங்க்யூ, இவ்வளோ நாள் அப்புறம் நினைச்சீங்க. தேங்க்யூ. நம்ம செகண்ட் பிரைடுக்கு பார்த்தீங்கன்னா சாரீ சேஞ்செலாம் கிடையாது, ஒரே சாரீ தான். ஸோ அதனால் நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம். நான் பொதுவாக டச் அப் எதுக்குமே வந்து இருக்க மாட்டேன், என்னோட மேக்கப்பை பற்றி எனக்கு தெரியும், நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் பிரைடுக்கும் அதை எப்படி கேரி பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ அதனால் மோஸ்ட்டாக நான் இருக்க மாட்டேன் என்னோட மேக்கப் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்னால. அன்னைக்கு டே ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம உடனே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் அந்த டே வந்து போச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா.